எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் அப்பத்த சமையலில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வந்து இந்த வேனர் காலத்திலும் சரி, இல்லை எப்போ வேணாலும் சரி, நம்மளுக்கு தலைவலி என்பது எல்லோருக்கும் வரக்கூடியத ஒரு சின்ன ஒரு வியாதி தான். அதை வந்து எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்க மெடிசனை வச்சு நம்ம எப்படி அதை நம்ம உபயோகித்து பார்க்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். ஏன்னா எடுத்தோடனே பெயின் ஃபார்ம் மாத்திரை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த எளிய மருத்துவத்தை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் ரெண்டே ரெண்டு தான், அது எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிறதே பாருங்கள். சுக்கு, பால், அது என்ன பாலினாலும் சரி, பசும்பாலினாலும் சரி, நம்ம பாக்கெட் பாலினாலும் சரி, ஒரு டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இந்த மாதிரி சுக்கு, சுடாத சுக்கு, இதை எடுத்து கொஞ்சம் போல் பால் விட்டுக்கணும். இந்த மாதிரி உரகல் இருந்துச்சுன்னா இந்த சுக்கை நல்லா இதில் உரசணும். பால் வந்து காய்ச்சின பாலாக இருந்து காய்ச்சின பால் தான் நம்ம யூஸ் பண்ணணும், பச்சை பால் வைக்கக்கூடாது. 5 வயசு பிள்ளையிலேருந்து 60 வயது வயோதிகர்கள் வரையும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். 10 நிமிஷத்தில் தலைவலி பறந்து ஓடிடும். பாருங்கள், இதை உரசியாச்சு. இந்த உரசனை இந்த பேஸ்ட்டை எடுத்து தலைவலி நம்மளுக்கு எங்கே இருக்கோ, தலையில் எந்த இடத்துல நம்மளுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா, அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தால் போதும், தலைவலி காணாமல் போயிடும். இப்போ நான் சொன்ன அந்த மாதிரி இந்த மருத்துவத்தை நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை எடுத்தோடனே நீங்கள் மெடிசன் போகாத அளவுக்கு நம்ம பிள்ளைகளையும் நம்மளையும் காப்பாற்றிக்கிறது ஒரு சின்ன மருத்துவம் சொல்லியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.